வெல்கம் டு ஸ்கோர் மோர். இப்போ நம்ம பார்க்குறது பயிற்சி 3.13 ரெண்டாவது சம்மில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்குறோம். ஒரு இருபடி சமன்பாடு கொடுக்கப்பட்டு மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டது என்னெண்டா, ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, மூலங்கள் மெய் மற்றும் சமம். இப்போ மூலங்கள் மெய் சமம் அப்படின்னா டெல்டா வந்து என்ன இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலாவை எழுதுங்க, மூலங்களின் தன்மைக்கான ஃபார்முலா வந்து டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இது வந்து எப்படி இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். மூலங்கள் மெய் மற்றும் சமமாக இருந்தால் டெல்டா வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம சம்மை செய்யணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏபிசியோட வேல்யூவை அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏ என்னென்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னால் உள்ள இதோட கெழு தான் ஏ. அப்போ ஏ வந்து 5k-6. அப்புறம் பி வந்து எக்ஸுடைய கெழு 2k. அதேமாதிரி சி மாறிலி உறுப்பு 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பி ஸ்கொயர், பிக்கு போகலாம் 2k, அதுக்கு ஸ்கொயர் போட்டுங்க மைனஸ் 4. ஏ வந்து 5k-6, சி வந்து 1, ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 ஏன் போடுதோம்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னு கொடுத்தா நம்ம வந்து ஈக்குவல் டு 0 எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதை செய்வோம். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த ஸ்கொயர் வந்து கேக்கும் பொதுவாக வரும், அப்போ கே ஸ்கொயர்னு போட்டுருவோம். அதுக்கப்புறமா இந்த -4 கொண்டு இதை ரெண்டையும் உள்ளே பெருக்கணும். பெருக்குவோம், -4 5 பெருக்குங்க, 5 × 20, அந்த கே அப்படி எழுதிடுங்க 20 கே. அதுக்கப்புறம் -ஐ -ஐ பெருக்குங்க, ப்ளஸ். இது உள்ள பெருக்குனிங்கன்னா -2 - ப்ளஸ் 6 × 24, இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த 1 வச்சு இதை பெருக்குனா அதே தான் வரும், அதனால் நான் இதை வந்து 1 வந்து யூஸ் பண்ணலை, தூர விட்டுட்டேன். ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறமா இது ஒரு இருபடி சமன்பாடாக அமைஞ்சிருச்சு. இதை வந்து கொஞ்சம் சுருக்கி எழுதிக்கிறலாம். எப்படி சுருக்கலாம்னா, இதை வந்து அப்படியே காரணிப்படுத்தி செய்யணும்னா செய்யலாம், அப்படி இல்லைனா நான் என்ன செய்ய போகிறேன்னா 4 வகுத்து எழுதிடுறேன். அப்படி வகுக்கும்போது சமன்பாடு கொஞ்சம் எளிதான வடிவத்துக்கு மாறும். அப்படி வகுக்க விருப்பம் இல்லைனா வகுக்காமலும் செய்யலாம். இப்போ இதை வகுப்போம். 4 டிவைட் பண்ணும்போது இந்த 4 அடிவட்டணும், 1 × 4. இப்போ கே ஸ்கொயர் இருக்கும் இங்கே, 5 × 20, 6 × 24. இந்த மாதிரி ஒரு எளிய சமன்பாடு கிடைக்கும். இதை நம்ம காரணிப்படுத்தல் முறையை பயன்படுத்தி தீர்த்திட வேண்டியதுதான். காரணிப்படுத்தல் முறை வந்து 2-3 மெத்தேடு இருக்குது. நான் அந்த சிம்பிளான மெத்தேடை சொல்கிறேன். ஒரு பெருக்கல் சிம்பிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்க, கடைசியில் உள்ள இந்த எண்ணை மேலே எழுதிடுங்க, சென்டரில் உள்ள எண்ணை கீழே எழுதிடுங்க. இப்போ இந்த 6 பெருக்கலில் பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா 3 × 6 பிரிக்கலாம், இல்லை 1 × 6 பிரிக்கலாம். பிரிச்சுட்டு செக் பண்ணி பார்க்கணும். நான் வந்து 1 × 6 பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு நடுவில் மைனஸ் இருந்ததுனால 2 - போட்டு செக், 2 - போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ பெருக்கி பாருங்கள், 6 × 6 வந்துருச்சு. 6 × 1 கூட்டினா 7 வரணும், ஆனால் அங்கே மைனஸ் செஞ்சுருக்கு. ஸோ இது தவறு. அடுத்து ரெண்டாவது ட்ரை பண்ணுங்கள். இப்போ 2 × 3 = 6 போடுறேன். சென்டரில் மைனஸ் இருக்கனால 2 - இப்போ கூட்டி பாருங்கள், -2 - -3 - 5. 3 × 2 பெருக்குனா 6. ஸோ இந்த இதுதான் சரியான காரணி. அப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த 2 இருக்கு இல்லையா, இங்கே முன்னால் கே ஸ்கொயர் இருக்குது, அதில் உள்ள கே எழுதி இந்த ஒரு காரணி எழுதுங்க. அதுக்கப்புறம் கேன்னு எழுதி இந்த -3 எழுதுங்க, ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த இதை சைடில் செஞ்சுக்கணும், உள்ளே செய்யக்கூடாது. இப்போ இதை ரெண்டாக பிரிப்போம். k-2 = 0, k-3 = 0. இந்த 0 ரெண்டுக்கும் பிரித்து எழுதியிருக்கேன். எழுதிட்டு கே ஈக்குவல் டு இந்த -2 அங்கே கொண்டு வந்தீங்கன்னா +2 ஆயிரும். அதேமாதிரி 3 அங்கே கொண்டு வந்தீங்கன்னா +3 ஆயிரும். அப்போ இந்த கேயோட வேல்யூ வந்து 1, 2 அல்லது 3 இருக்கலாம். 3,2 அல்லது 2,3. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். மேலும் சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. நம்ம யூடியூப் சேனலான ஸ்கோர் மோரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.